இவன் 4 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட உள்ளன என்பதை தெளிவாக கடந்த வாரம் நமது கல்லூரிக்கு விஜயம் செய்த என்னுடைய மத்திய கல்வி அமைச்சின் கட்டிடத்துக்கு பொறுப்பான பணிப்பாளர் திரு அபயசேகர் அவர்களும் உறுப்பினர் திரு சரவணன் அவர்களும் நேரடியாக இடங்களை தெரிவு செய்து இந்த நிதியொதுக்கீட்டை ஒதுக்கியுள்ளனர் என்ற மகிழ்ச்சி செய்தியை இந்த சந்தர்ப்பத்திலே நான் வழங்குவதனை மகிழ்ச்சி அடைந்தேன். இவரிடம் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியொதுக்கீட்டை ரூபாய் 2 லட்சம் கௌரவ அமைச்சர் விஜயகுமாரோடாக வீதி திருத்தம் மற்றும் திரு பார்வதிநாத சிவம் ஆலவரடி தமிழ், திருமதி கம்சவர்த்தி செந்தூர ஆங்கிலம், திரு நித்யானந்தன் சசிகரன் வீரியல் தொழில்நுட்பம், திரு தங்கராசா நடந்த சபை பொருளியல், திரு நாகராசா நாமேந்தன் இந்து சமயம், திரு சுப்பிரமணியன் தொடரெண்ணம் உபாதிகர், திருமதி கைலாசினி சசிகரன் நாடகம் அரங்கேறம், திருமதி சுமனதாஸ் வேலுவி குடியுரிமை கட்டி, செல்வி மகாலயம் இயகரியா பிரதியர்கள், திரு சிவகுமாரன் சிவசக்திரன் விஞ்ஞான தொழில்நுட்பம் ஆகிய பாடல்களுக்கு புதிதாக இணைந்துள்ளனர். இடமாற்றம் பெற்று சென்றவர்கள் திருமதி சசிகரன் ரசிகர், திரு பத்மநாதன், திருமதி மணிவண்ணன் சரஸ்வினி, திருமதி விரந்தாமன் கவிதா, திருமதி யோகநாதன் கவிதா இவர்கள் இடமாற்றம் பெற்று சென்றிருக்கின்றனர். திருமண மன்றத்தில் இணைந்தோர் திரு ஆண்டின் கேம்ஸ் ஆசிரியர், திருமதி விஷ்ணுநாதன் தனிசாராக உரியர், பிரதி அதிகாரிகளாக புதிதாக குறிப்பிட்டவர்கள் திரு பிரதீபன், திரு ஆவண சஞ்சீவன், திரு சூனா துரைரட்டம், செல்வி மாநாட்டிய கவிதா, பாடசாலை கிடைத்த உதவிகள் அண்ணன் சந்திரசேகர் கன்னடா உதவாந்தாளருக்கு தேவையான பந்தயம் சீருடைகள் ஏனையான விளையாட்டு உபகரணங்கள், ஸ்ரீலங்கா கிரிக்கெட் ஃபவுண்டேஷன் 3 லட்சம் ரூபாய் பரவகையான துடுப்பாட்ட உபகரணங்கள் பெற்றுத்தந்த மேற்படி நிறுவனத்தின் நிதி முகாமையாளர் திரு எஸ் சிவருவன் பழைய மாணவர்களுக்கு நன்றிகள், திரு சேனா மகேந்திரன் கண்ணன் பழையமான 40 லட்சம் ரூபாய் அமரர் கஜமுகன் பழையமான சப்பானன் ஞாபகமாக 25 ரூபாய் பரிசளிப்பு நிதியத்துக்கு நிதியான வைப்பு, திரு பூனா குமாரன் உதவந்தாட்ட பயிற்சிக்கான சிறப்பாக ரூபாய் 5000 மாதம் வழங்கி வைத்துள்ளார். மேற்படி உதவிகளை வழங்கி அனைவருக்கும் நன்றிகள். ஆசிரியர் தின நிகழ்வு கடந்த 6/10/2016 ஆசிரியர் தின நிகழ்வு சிறப்பாக இடம்பெற்றன. மாணவ முதல்வர்களால் தலைமை தாண்டி நடாத்திய விழாவிற்கு ஆசிரியர்களுக்கான பரிசு பொருட்கள் 42,000 ரூபாய் இஸ்கந்தரோதியன் பழைய மாணவர் சங்க உபதேவர் திரு சண்முக அவர் வழங்கியிருந்த மாணவர் காரணமன்றம், மாணவர் காரணமன்றம் ஆசிரியர் இயந்தகுமார் ஆசிரியர் வழிகாட்டிலே சிறப்பாக நடைபெற்றனர். இதன் முதல் அமர்வு 15/3/2017 அன்று நடைபெற்றது. இதன் ஊடாக அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டு செயற்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பழைய மாணவ சங்கம் தாய்ச்சங்கம் மேம்படி சங்கத்தின் செயற்பாடுகள் மிகவும் சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இச்சங்கமூடாக பல செயற்திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டன. வீதி திருத்தம் கௌரவ பாராளுமன்றத்தின் தன சித்தாந்தம் ஊடாக 3 லட்சம், உபதேவர் சுரேஷ்குமார் ஊடாக விஜயகாமராசனுடைய 2 லட்சம் ரூபாய் வீதி திருத்தம், செயலாளர் ஸ்ரீதாப அவருடைய சில அனுசன் ஊடாக 50 மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள், ஸ்கந்தா இஸ்ரா விளையாட்டுக் கழகத்துக்கு பிரதாப் அனுசன் முயற்சியால் 40 விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டது. கடல் பாராளுமன்ற உறுப்பினர் சரவணன் ஊடாக 380,000 ரூபாய் மதிப்பெற்ற பிரதாப் அவர்களால் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. மீனத்திய வாக்கிய கொள்முதலுக்கு ₹1 லட்சம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கௌரவ சரவணர்களால் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 2016/2016 சாதனையாளர்களாக நடத்தப்பட்டது. பரிசளிப்பு உள்ள ஆசிரியர்கள் அவர்களுக்கும் மதிய போஷணங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. மேற்படி திட்டத்தின் ஒரு பகுதியை என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பழையமான தர்மலிங்கம் சித்தார்த்தன் அவர்கள் வழங்கி வருகின்றார்கள். மேற்படி செயற்கை
சங்கங்கள் பழையமான சங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டன. இவர்களுக்கு பாராட்டுகள். தலைவர் அதிபர் செயலாளர் திரு சே நம்பரதா, பொருளாளர் அண்ணன் செவகுமார், உபதலைவர் சுரேஷ்குமார், நான் சண்முகமே, உபசெயலாளர் இத்தகையுடன் கொழும்பு பழையமான சங்கம் மேற்படி சங்கம் சிறப்பாக இயங்குகளுடன் பாடசாலைக்கு தேவையான சகல உதவிகளையும் பெறுகிறவர்களுடன் இவருடன் நடைபெற்ற ஸ்கந்த பெருமான் ஆகிய கும்பாவசரத்துக்கு ரூபாய் 77,000 ரூபாயை வழங்கி சுரப்பித்தனர். மேலும் நாடக போட்டிகளின் போதும் தேவையான உதவிகளை வழங்கி வருவதன் கௌரவத்தையும் மேற்கொள்ளனர். போட்டிகளில் மாணவர்கள் கொழும்பு சென்று பங்கு பெறும் போது தேவையான இட வசதிகளையும் உணவு வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கின்றனர். அத்துடன் 2016 ஆண்டு சிறப்பு பொறுப்பேற்று பெற்ற இரு மாணவர்களை அவர்களின் வகுப்பு ஆசிரியர்களையும் அதிபர்களை கொழும்புக்கு அழைத்து மாணவர்களுக்கு தங்க பதவியம் அணிந்தும் அதிபர் ஆசையை கௌரவித்தும் யாப்போசனரிடம் தந்தமையும் சிறப்பு சவாலும் மேற்படி சங்கத்தினருக்கு எமது பாராட்டுகளும் நன்றிகளும் முடித்தார்கள். கேரளா பழையமான சங்கம் சகல விதத்திலும் எமது கல்லூரியின் வளர்ச்சி தங்களை ஈடுபடுத்தி வருபவர்கள் கேரளா பழையமான சங்கத்தினர். கல்லூரி நிர்வாகம் என்றும் சகல நிதி தேவைகளையும் நிறைவேற்றி வருவதன் கேட்டு கட்டிட்ட மற்றும் முனைப்பாட செயற்பாடுகளுக்கு தேவையான நிதி உதவிகளை வழங்கி வருவதன் பின்வரும் செயற்பாடுகளுக்கும் உதவி வருகின்றனர். தலைமைந்து கிராமக்கரசு கைச்சியை சித்தி வைத்த மாணவர்களுக்கு துணிச்சாக்கர் வண்டிகள் 1,32,000 வழங்கப்பட்டுள்ளது. 7 சிறந்த பொறுப்புகளை பெற்ற மாணவர்களுக்கு 2,50,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. சதாசிவம் மகாதேவாபுரம் பரிசுக்கு ரூபாய் 50,000 ரூபாய், திரு சந்திரகாந்தன் குமார் பரிசுக்கு சிறந்த பொறுப்பேற்ற பெற்றவர்களுக்கு 1,00,000 ரூபாய், கட்டர் செயற்பாடுக்கான தேவையான நிதி பென்சனுக்குள்ளான 1,25,000, மாதாந்த நிர்வாக செயற்பாடுக்கு ரூபாய் 20,000 மாதாந்தம். இவர்களுக்கும் இதனை நன்றிப்பாடுத்திருந்த என்னுடைய பிரதம விருந்தினருக்கும் இதனுடைய நன்றிகளும் பாராட்டுகளும் முடித்தார்கள். சுவிஸ் பழையமான சங்கம் மேற்படி சுவிசிலியங்கும் நமது பழையமான சங்கம் கல்லூரியின் வீரர்களின் துடுப்பாடு தோட்டிக்கான முழு செலவுகளையும் நமது கல்லூரியில் நடைபெறும் போட்டிகளுக்கு பொறுப்பேற்றுள்ளது. இதற்கு நமது பாராட்டுகள். இதற்கு முன்னின்று உழைக்கும் திரு மு குமார் அவர்களின் பாபு அவர்களுக்கும் நன்றிகள். பிரான்ஸ் பழையமான சங்கம் பிரான்ஸ் பழையமான சங்கம் பெருநாந்த இன்ன விளையாட்டு போட்டிக்கான செலவுகளை பொறுப்பேற்றுள்ளது. இதற்கும் நமது நன்றிகள் பாராட்டுகள் உரித்தார்கள். லண்டன் பழையமான சங்கம் லண்டனிலிருந்து பழையமான சங்கம் கல்லூரியில் மின்சார தொலைபேசி கட்டணங்கள் வெள்ளாவளம் செலுத்தி வருகின்றன. மாதம் ரூபாய் 20,000 ரூபாயை வழங்கி வருவன் இவரிடம் 2,20,000 ரூபாயை இதற்கு நிதியாக வழங்கியுள்ளனர். லண்டனில் இடம்பெற்ற சுபசிங் சென்னிகளின் மூலம் சேகரிக்கப்பட்ட நிதியில் பாடசாலைக்குரிய போக்குவரத்து வசதியை ஏற்படுத்தி தர உள்ளனர். இவர்களுக்கும் நமது பாராட்டுகள் இருந்தார்கள். ஆஸ்திரேலியா பழையமான சங்கம் மேற்படி சங்கம் சிறப்பாக செயல்பட ஆரம்பித்துள்ளது. சங்கத்தின் மூலம் பாடசாலையின் தேவைகள் நிறைவேற்றப்படும் என்பதில் ஐயமில்லை. யார் பழையமான சங்கம் சத்திரு விவேகானந்தா தலைமையில் எங்கும் மேற்படி சங்கம் மாணவர்கள் தேவையான மேலதிக கட்ட செயற்பாட்டிற்கு மாதாந்த நிதி பெருமை ரூபாய் 3,000 ரூபாய் படி 2017 2018 கணித விஞ்ஞான பிரிவு மாணவர்களுக்கு வழங்கி வருகின்றனர். இதனூடாக கணித விஞ்ஞான துறையில் பெருமையை அதிகரிக்கப்படுத்த இவர்களின் செயற்பாடு உதவுகின்றது. இவர்களுக்கும் பாராட்டுகள் குறித்தார்கள். ஆசிரியர் முகாமைத்துவ குழு ஒழுங்காற்று குழு மாணவர் குழு மேற்படி குழு சிறப்பான முறையில் செயல்பட்டு வருவதும் இந்த இயக்குகிற ஆசிரியர்களுக்கும் எனது நன்றிகள் குறித்தார்கள். இஸ்கந்த பெருமானின் கும்பாசன நிகழ்வு 18/3/2017 அன்று 14 வருடங்களுக்கு பிறகு சிறப்பான முறையில் நிறைவேறியது. இதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளும் பாராட்டுகளும் குறித்தாக நமது திருப்பேசுவர திருவிழா 8/6/2017 ஆசிரியர்களாலும் மாணவர்களாலும் சென்று சிறப்பான முறையிலே அந்த மௌனோற்சவ திருவிழா எங்களால் நிறைவேற்றப்பட்டிருப்பதையும் இந்த சந்தர்ப்பத்தை தெரிவித்துக் கொள்வோமே. ஜனாதிபதி உயர்ந்தும் கௌரவமும் சிறந்த சுகாதார செயற்பாட்டுக்கு 2016 ஜனாதிபதி விருது கிடைக்கப்பட்டது. 4வது தடவையாக தேசிய மன்ற நாடக போட்டியில் முதலாம பெற்றதற்கு பாடசாலைக்கும் மாணவர்களுக்கும் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இவ்விருது கிடைக்க உந்து சக்தியாக விளங்கிய திரு பூனா கணேசராஜா நாடக ஆசிரியர், திரு சதீஷ் ஆசிரியர், திரு நிமலதாஸ் ஆசிரியர், திரு வினோதன் பழையமான, திரு விஜயருவன் பழையமான நன்றிகள். தேசிய மட்டத்தில் பொறியியல் தொழில்நுட்பத்தில் முதலாம் இடம் பெற்ற மாணவர்கள் கருசாயா மற்றும் அதிபர் அவர்களும் ஜனாதிபதி மாளிகையில்
ஜனாதிபதியால் தவறிவிக்கப்பட்டன. செல்விதான திபியால் 2018 தேசிய வட்ட சுகாதார அமைச்சு மீறல்கள் தடுப்பு கட்டுரை போட்டியில் முதலாமிடம் பெற்றார். சிறந்த அதிபர் ஆசிரியர் விருது 2016 வெளிய மட்டத்தில் சிறந்த அதிபருக்கான விருது நானும் பெற்றுக்கொண்டேன். சிறந்த ஆசிரியருக்கான விருது பின்மேலோர் பெற்றுக்கொண்டனர். திருமதி சாவண நாகராஜா, திரு வான கரியேசன், திரு குணா கணேசராஜா, திரு கான நிமலதாஸ், சேவை அடிப்படையில் தலைமையாற்றும் பழைய மாணவர்கள் திரு கிருஷ்ணன், திரு வீரா கஜருவன், திரு பிரதாப். மேலத்திய வாக்கியசை குழு சிறப்பான முறையிலே இயங்கி வருகிறது. மற்றும் என்னுடைய மாணவர்கள் குடும்ப சென்று நிற்கும் போது ரத்னாலய இந்து கல்லூரி அதிபர் சிறப்பான முறையிலே தொடர்ந்து 3 வருடங்களாக தங்குவதற்கான வசதியை ஏற்படுத்தி இருந்தார். அவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றிகள். இயற்கை மாணவ மன்றம் சிறப்பாக பொறுப்பாக திருப்பதி அனிதா கண்ணனின் வழிகாட்டலை இயங்குவதுடன் 17/6/2017 உயர்தர மாணவர் மன்றம் ஒன்று கூட சிறப்பாக நடைபெற்றது. தெற்கு ஸ்கந்தவரோதயம் திரு எஸ் ரவிவாரமும் மற்றும் திருமதி மோகன ரவிவாரம் அபிரதியர் மகாயன கல்வி ஆகியோர் பிரதமர் சிறப்பித்தனர். 2017 இயற்கர மாணவர் மன்ற பொறுப்பாசிரியராக திருமண விஷ்ணுதேவன் ஆசிரியர் பொறுப்பேற்றுள்ளார். தலைவராக செல்வன் கோவியம் தெரிவு செய்யப்பட்டு பெரும் பொருளாளராக திருமண பஞ்சாமி சின்ன அவர்கள் தலைமையேற்றார். பாடசாலை அமைச்சு சங்கம் திரு செயலாளராக திரு செல்வேந்திரதாஸ் அவருடைய தலைமையிலே சிறப்பான முறையிலே இயங்கி வருகின்றது. பாடசாலைக்கான தேவைகள் இதிலே என்னுடைய அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டுள்ளன. எனது பார்வை இன்றைய நவீனத்துவம் மிகுந்த தொழில்நுட்பத்துறையின் வளர்ச்சி பெறும் காலகட்டத்தில் ஸ்கந்தாவின் மாணவர்களும் அத்தொழில்நுட்பத்துறைக்கு ஏற்றவாறு கணினித்துறையில் தீர்மான தொழில்நுட்பத்தில் மற்றும் பொறியியல் தொழில்நுட்பத்தில் மற்றும் கணித விஞ்ஞான துறையில் கூடியளவானவர்களை தங்கள்